வணக்கம் ஜோதி நண்பர்களே, 2023 நவம்பர் மாதத்திற்கான கும்பராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரித்து வருகிறார். ஆகையால் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக மனதிலிருந்து வந்த குழப்பமான விஷயங்கள் மற்றும் அலைச்சல்கள் தரக்கூடிய விஷயங்களிலிருந்து விடுதலை பெற்று சில சாதகமான அமைப்புகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. காரியங்களில் சிறப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதை பார்க்க முடியும். தெளிவான சிந்தனைகள் உண்டாகும். கடினமான காரியங்களையும் சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. பேச்சுவார்த்தைகளில் சுமூக தன்மைகள் இருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். இருந்தபோதும் சமாளித்து சிறப்புகளை பெற்று வருவீங்க. சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள் போன்ற விஷயங்கள் கூடுதலாகவே இருக்கும். ஆகையினால் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தும். குறுக்கள் வாங்கல் விஷயங்களில் நிதானம் தேவை. பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு காசுமண சமாச்சாரங்கள் கொஞ்சம் மந்தமாகவே செயல்பட்டு வரும். ஆகையினால் இது சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது. குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவதே நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியை விட மாதத்தின் பிற்பகுதிகள் உங்களுக்கு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசிக்காரர்கள் மற்றவர்கள் தேவையிலிருந்து செயல்பட்டு வருவதனால் மற்றவர்களுடைய அனுசரிப்புத்தன்மையும் பெற்று வருவீங்க. கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் உடன் இருப்பவர்களோடு வந்து போகவே செய்யும். இருந்தபோதிலும் சாதகமான விஷயங்களையே பார்த்து வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள், சிரமங்கள் கூடுதலாக இருக்கும். பொதுவாகவே வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய விஷயங்கள் சற்று சிரமமாகவே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்களை அதிகம் ஏற்படுத்தும். இது சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது. குடும்ப சமாச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கலவையான மாற்றங்களை பெற்று வருவீங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டுப்படாமலுமே இருக்கும். பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன மனக்கசப்பான விஷயங்களை அவ்வப்போது பார்த்து வருவீங்க. ஆகையினால் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து வருவது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியை காற்றிலும் மாதத்தின் பிற்பகுதியில் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமான தன்மைகளை அதிகம் ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. உங்களுடைய காரிய தேவைகள் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கி அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் காரசாரமாக செயல்பட்டு வருவாங்க. கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியான விஷயங்களும் இருக்கவே செய்யும். இருந்தபோதும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல அமைப்பை தரதுனால இது சார்ந்த விஷயங்களை சமாளித்து வரவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டுப்படாமலுமே இருக்குது. குறிப்பாக உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை அனுசரித்து போக முடியும். நண்பர்கள் வகையில் கொஞ்சம் அனுசரித்து வருவது நல்லது. ஆகையினால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்தாற்போல் செயல்பட்டு வருவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சுணக்கமான நிலைகளே இருக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சற்று கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே அமையும். கும்பராசிக்காரர்கள் சுறுசுறுப்போடு செயல்பட்டு வருவீங்க. காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து வந்தீங்கன்னா சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.